வெல்கம் டு கவிதாஸ் கிச்சன். இன்னைக்கு ஓணம் ஸ்பெஷலா ஒரு ரெசிபி பார்க்க போறோம். இது கேரளால ரொம்பவே ஸ்பெஷல் அடப்பிரதமம். எப்படி பண்றது பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் பச்சை அரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணியில ஒரு மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துடலாம். இப்போ 1 hour அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கும். இதை இப்போ ஒரு மிக்சி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இதை இப்போ நீங்க ஃபில்டர் பண்ணிடுங்க. இதுல ஒரு பிஞ்ச் ஆஃப் salt சேர்த்துக்கோங்க. இப்போ இத நல்லா mix பண்ணிடுங்க. pan-ல தண்ணி ஆட் பண்ணுங்க. இது சூடாகணும். அதுக்குள்ள இந்த பிளேட்ல oil apply பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்ச அரிசி மாவை வந்து இதுல ஊத்திக்கலாம். தண்ணி சூடானதும் அதுல ஒரு ஸ்டாண்ட் மாதிரி பிக்ஸ் பண்ணிட்டு அதுல இந்த பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிடுங்க. ஒரு 1 to 2 minutes இது ரெடி ஆயிடும். பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி இது இருக்கும். இத நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன பீஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. ஒரு பேன்ல 50 ml தண்ணி ஆட் பண்ணுங்க. அதுல இந்த அடைய ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சாஃப்டார அளவுக்கு நம்ம குக் பண்ணிடலாம். ஒரு 5 minutes போல. செகண்டா எடுக்கிற தேங்காய் பாலை வந்து நான் இப்ப இதுல ஆட் பண்ணிக்கிறேன். வெள்ளத்தை தண்ணியில கரைச்சு அதை ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதுல 1 teaspoon ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் தேங்காய் பால் எடுக்கும்போது உங்களுக்கு திக்கா கிடைக்கும். அந்த பால் இப்ப ஆட் பண்ணிக்கோங்க. வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இத mix பண்ணி நீங்க சர்வ் பண்ணிடலாம். அடப்பிரதமம் ரெடி ஆயிடுச்சு. ஓணம் ஸ்பெஷலா நீங்களும் வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டா ஒரு டிஃபரண்டான ரெசிபி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.